அன்பு நண்பர்களே, அருமை கவிஞர்களே, என் உயிரினும் மேலான வாசகபுர மக்களே அனைவருக்கும் கவிஞர் தில்பாரதி அவர்களின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காமராஜர் பற்றிய கவிதைகளை நாம் காண இருக்கிறோம். எழுதிய ஆசிரியர் மா தாமோதர கண்ணன் ஐயா அவர்கள் ஒரு அருமையான கவிஞர். இவர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். பாருங்கள் அந்த கவிதையை. காமராஜர் பல கல்விச்சாலைகளை திறந்தார். மூடிக்கொண்டன பல சிறைச்சாலைகள். புத்தரும் காமராஜரும் பல நிலைகளில் ஒன்றுபட்டவர்கள், இரண்டு நிலைகளில் முரண்பட்டவர்கள். ஒன்று மண், மற்றொன்று பெண். புத்தர் அரசியலை விட்டுவிட்டு சன்னியாசியானவர் காமராசர் அரசியலில் இருந்து கொண்டே சன்னியாசியானவர். காமராசர் பெண்ணை தொடாமலேயே சன்னியாசியானவர். காமராசர் பிறக்கும் முன்பு விருதுநகர் வெறும் நகர். காமராசர் பிறந்த பின்பு விருதுநகர் விருது பெறும் நகர். காமராசர் பெரும் பதவியை நாடார். தமிழ்நாட்டில் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று எழுதாதீர்கள். காமராசர் என்று எழுதுங்கள். கடவுள் புத்திசாலி. கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கும் காமராசருக்கு கைகளை நிலமாய் படைத்தார். ஆஹா, அருமையான வரிங்க. காமராசர் நவீன திருவள்ளுவர். பழைய திருவள்ளுவர் முதலில் செவிக்கு உணவும் பிறகு சிறிது வயிற்றுக்கு உணவும் என்றார். காமராசரோ செவிக்கு உணவும் வயிற்றுக்கு உணவும் சேர்த்தே தர சொன்னார். அருமையான கவிதையை கொடுத்த மா தாமோதர கண்ணன் ஐயா அவர்களுக்கு என் சிறந்தார்ந்த நன்றியை தெரிந்துகொண்டு, மீண்டும் ஒரு அருமையான படைப்போடும், அருமையான கவிதையோடும், அருமையான புத்தகத்தோடும் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பும் திருபாரதி. மறக்காமல் வீடியோவுக்கு கீழே பாருங்கள், ஒரு சவுண்ட் பண்ணக்கும் அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு பெயருங்கள். உங்களது எண்ணங்களையும் வண்ணங்களையும் கீழே உள்ள கமெண்டில் அவசியம் தெரிவிங்கள். நன்றி.